குவைத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். குவைத் வீட்டு பணிப்பெண் குவைத் வீட்டு டிரைவரால் கற்பம், இந்த செய்தியை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து குவைத் போக்குவரத்து போலீஸாரின் தீவிர சோதனை. அடுத்து 21,000 டாலர் கள்ள நோட்டுகள் பறிமுதல். இதுபோல குவைத்தின் முக்கிய செய்திகளை பார்க்க போகிறோம். வீடியோ புதுசாக பார்க்குற நண்பர்களும் சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பாருங்க. முதல் செய்தி, குவைத்தில் சுமார் 30 வயது நிரம்பிய பிலிப்பைன்ஸ் நாட்டு வீட்டு பணிப்பெண் ஒருவர் இந்திய ஓட்டுநரால் கற்பமாக இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்ததை அடுத்து ஜாபரியா பகுதியில் உள்ள மருத்துவமனையில் அவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். சுமார் 5 மாதங்களுக்கு முன்புதான் இந்த வீட்டு பணிப்பெண் மற்றும் வீட்டு டிரைவர் இருவரும் குவைத்து குடிமகன் வீட்டில் பணியமர்த்தப்பட்டனராம். இது குறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடந்து வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. அடுத்த செய்தி, குவைத் ஷேக் ஃபஹத் அல் யூசுப் அல் சபாவின் மேற்பார்வையில் வெள்ளிக்கிழமை பினேத் அல்கார் போக்குவரத்து போலீசாரால் தீவிர சோதனை நடத்தப்பட்டது. இதில் தேடப்படும் 8 நபர்களை கைது செய்து விதி மீறலுக்காக 2 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் 5 வாகனங்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள் பறிமுதல் செய்யப்பட்டதாக செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்த செய்தி, குவைத் ஃபர்வானியாவில் வெளிநாட்டவர் ஒருவர் சுமார் 21,000 டாலர் போலி பணத்துடன் கையும் களவுமாக பிடிபட்டுள்ளார் என செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்த செய்தி, குவைத் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் குழு அகமதி மற்றும் முபாரக் அல் கபீர் கவர்னேட்டுகளில் உள்ள வணிக கடைகள் மற்றும் மத்திய சந்தைகளில் தீவிர ஆய்வு மேற்கொண்டது. இதுபோல குவைத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப், லைக் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.